ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்ததை அடுத்து நாளை வாக்குப்பதிவு நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா மறைவை அடுத்து அந்த தொகுதிக்கு நாளை இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தொகுதியில் நேற்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதனை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர். நாளை 238 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு எந்தெந்த வாக்குச்சாவடிகள் என ஒதுக்கீடு செய்யும் பணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி கிருஷ்ணனுண்ணி மற்றும் பொது பார்வையாளர் ராஜேஷ்குமார் யாதவ் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ஓ ஸ்ட்ராங் ரூம், ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற இவிஎம் மெஷின்ஸ் எல்லாமே வந்து ஜோன் வாரியா பிரிச்சு போலிங் ஸ்டேஷன்ஸுக்கு கொண்டு போகக்கூடிய ப்ராசஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஆர்ஓ ஸ்ட்ராங் ரூம் வந்து ஒப்சர்வரோட, ஜென்ரல் ஒப்சர்வர் பார்வையாளரோட ப்ரெசன்ஸில் வந்து இப்போது திறந்துருக்காங்க. சொன்னது போல் இந்த இவிஎம் மெஷின்ஸ் வந்து ஜோன் வாரியாக பிரிச்சுக்கிட்டு போலிங் ஸ்டேஷன்ஸில் கொண்டு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளுக்கும் நடந்துகிட்ருக்கோம். செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜோனல் டீமோடையும் நீங்களே பார்க்கலாம், ஒவ்வொரு ஜோனல் டீமோடையும் ஒரு செக்யூரிட்டி டீம் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து இவிஎம் மெஷின்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய மெஷின்ஸோட பாதுகாப்புக்காகவும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா வாக்குச்சாவடிகள்லேயும் வந்து இப்போ செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வல்னரபுள் போலிங் ஸ்டேஷன் நம்ம சொல்லக்கூடிய அதில் வல்னரபுள் போலிங் லொக்கேஷன்ஸும் இருக்குது. இந்த போலிங் லொக்கேஷன்ஸில் வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி வந்து நம்ம சிஏபிஎஃப்னு நம்ம சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஃபோர்ஸஸோட ப்ளஸ் போலீஸோடையும் பாதுகாப்பில் விஏ புட் அடிஷ்னல் செக்யூரிட்டி மெஷர்ஸ். பதற்றமான சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ள 33 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவை முழுமையாக கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.